இந்த பிரச்சனை குறித்து இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வந்தவர்கள் இந்த சட்ட திருத்தத்தை பற்றி எதுவும் புரிந்து கொள்ளாமலே இதனால் இந்தியாவில் உள்ள மக்களுக்கு ஆபத்து வரப்போகிறது என்ற பொய்யான ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி தரப்பில் வாதாடப்படுகிறது. இன்னொரு பக்கம் இந்த சட்டம் எத்தகைய ஆபத்துகளை மதத்தின் அடிப்படையில் நாட்டை பிளவுபடுத்துகிற ஒரு மிகப்பெரிய அநீதியை இழைத்து கொண்டு இருக்கிறது என்று வெகுமக்கள், மாணவர்கள், இளைஞர்கள், கலைஞர்கள் எல்லோருடைய போராட்டமும் நடந்து கொண்டு இருக்கிறது. உண்மையிலேயே இந்த பிரச்சனையை பற்றி புரியாமல்தான் இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதா? இது ஒரு அடிப்படையான கேள்வி. இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றவர்கள் மிகச்சிறந்த வரலாற்று ஆய்வாளர்கள், மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள், முன்னாள் நீதிபதிகள், சட்ட நிபுணர்கள், அத்தனை பேரும் இந்த சட்டத்தை எதிர்த்து போராடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களும் இந்த பிரச்சனையை புரிந்து கொள்ளாமல் போராடுகிற மடையர்களாக இருக்கிறார்களா? இது ஒரு கேள்வி. இரண்டாவது, இந்த சட்டம் அமலுக்கு வந்ததற்கு பிறகு ஜப்பான் நாட்டினுடைய பிரதமருடைய இந்திய பிரதமர் சந்திப்பு ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது. வங்கதேசத்திலிருந்து இரண்டு அமைச்சர்கள் இந்தியாவிற்கு வருகை தர இருந்தது ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது. ஐக்கிய நாடு சபைகளுடைய மனித உரிமையைச் சேர்ந்த பேசவல்ல அதிகாரி ஒருவர் இது மிகவும் மோசமான, நாட்டை கூறு போடுகிற ஒரு சட்டம் என்ற கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவினுடைய ராஜ்ய தூதரகங்கள் என்று சொல்லப்படுகிற தூதரக அமைப்புகளில் 16 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இந்த சட்டம் கொண்டு வருவது இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு மேன்மைக்கு உகந்தது அல்ல, மதத்தின் வழியில் இந்தியாவின் ஆட்சி போய்கொண்டிருக்கிறது என்று தங்களுடைய எதிர்ப்பை இந்தியாவினுடைய தூதர்களிடம் தெரிவித்து இருக்கிறார்கள். ஆக இந்தியாவில் இருக்கிற வெகுமக்களை தாண்டி சர்வதேச அளவிலும் இந்த சட்டம் கடுமையாக எதிர்க்கப்பட வேண்டிய சட்டம், ஒழிக்கப்பட வேண்டிய சட்டம் என்ற கருத்து மேலோங்கி இருக்கிற நேரத்தில் இந்த சட்டத்தை புரியாமல் பேசுகிறார்கள், புரியாமல் உளர்கிறார்கள் என்று சொல்லி இந்த சட்டத்திற்கு ஆதரவாக நாங்கள் பேரணி நடத்துகிறோம், இந்த சட்டத்திற்கு ஆதரவாக நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் என்று பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் எதிர்வினைகளை ஆற்றிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக சில நிமிடங்களில் இந்த பிரச்சனை என்ன என்பதனுடைய மைய கருத்தை நான் சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். 3 சொல்லாடல்கள் இதில் சொல்லப்பட்டு வருகின்றன. 1 குடியுரிமை திருத்த சட்டம், இன்னொன்று குடியுரிமை பதிவேடு, இன்னொன்று மக்கள் தொகை கணக்கில் அடிப்படையான குடியுரிமை மக்கள் தொகை பதிவு. இந்த 3 பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளில் மையமாக பேசப்பட்டு வருகின்றன. இந்த பிரச்சனை எதிலிருந்து தொடங்குகிறது? அசாம் மாநிலத்தில் முதன் முதலாக தங்களுக்கான ஒரு பதிவேடு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அசாம் மாநிலத்தில் இருக்கிற மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அசாமில் நடத்தினார்கள். ஏன் அவர்கள் அசாமில் அந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் வந்தது? உங்களுக்கு தெரியும், பங்களாதேஷ் யுத்தம் நடந்த நேரத்தில் பங்களாதேஷ் நாட்டிலிருந்து பக்கத்தில் இருக்கிற அசாம் மாநிலத்திற்கு 1 கோடிக்கு மேல் அகதிகளாக அந்த மாநிலத்தை நோக்கி வந்தார்கள். 1 கோடி பேர் அசாம் மாநிலத்திற்கு வருகிறார்கள் என்கிற போது அந்த மாநிலத்திற்கான மக்கள் பிரச்சனையில் கடுமையான நெருக்கடிகள் உருவாகின. அந்த 1 கோடி பேரில் பெரும்பாலானவர்கள் யுத்தம் முடிந்ததற்கு பிறகு திரும்பி போய்விட்டார்கள். அப்படி தேவை இந்தியாவிற்கு அகதிகளாக வந்தவர்களுக்கு கூட அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி நாம் அவர்களை விட்டுவிடக்கூடாது, அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அஞ்சல் தலை தபால் தலையில் நாம் ஒட்டுகிற அஞ்சல் தலையில் 1.5 காசுகள் கூடுதல் கட்டணமாக தபால் தலையை ஒட்ட வைத்து அதில் வருகின்ற வருவாயை அந்த அகதிகளுக்கு பயன்படுத்துவதற்கு அதை பயன்படுத்தி காட்டினார்கள். பிறகு அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள். திரும்பி போனதற்கு பிறகு அசாமிலேயே தங்கிக் கொண்டிருக்கின்றவர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக இருந்து கொண்டு வந்தது. ஆக அசாம் மாநில மக்கள் ஒரு கணிசமான அளவிற்கு எங்கள் நாட்டில் பங்களாதேஷிலிருந்து வந்த உரிய ஆவணங்கள் இல்லாத சட்டவிரோத குடியேறிகள் இருக்கிறார்கள், இவர்கள் எங்களுடைய அசாம் அடையாளத்தை அவர்கள் அழித்துக் கொண்டு இருக்கிறார்கள்,
எங்கள் வாழ்வாதாரத்தை இவர்கள் அழித்துக் கொண்டு இருக்கிறார்கள். எனவே அவர்களை இங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு போராட்டம் அசாம் கன பரிஷத் என்கின்ற அமைப்பின் சார்பாக கடுமையாக முன்னெடுக்கப்பட்டு வந்தது. இதற்கு இன்னொரு பின்னணியை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அசாம் மாநிலத்தை பொறுத்தவரை அம்மாநிலத்தில் தேயிலை தொழில், பெட்ரோல் எடுக்கிற தொழில், காட்டு விலங்குகளான யானைகள் இவைகள் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே கிழக்கு அந்த பகுதிக்கான ஒரு பாதுகாப்பு சட்டம், கிழக்கு வங்காள பாதுகாப்பு சட்டம் என்ற ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி மற்ற அனுமதி இல்லாமல் அந்த மாநிலத்திற்குள் யாரும் நுழையக்கூடாது என்ற ஒரு பாதுகாப்பை அசாம் மாநிலத்திற்கு உருவாக்கினார். அசாம் மாநிலத்தில் மட்டுமல்ல, வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கிற திரிபுரா, மேகாலயா போன்ற மாநிலங்களிலும் அங்கே வாழ்கின்ற மக்கள் பழங்குடி மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்ற காரணத்தினால் அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக அந்த நாட்டிற்குள்ளே நுழைகின்றவர்கள் அந்த மாநில அரசனுடைய அனுமதி பெற்று உரிய அனுமதியோடு தான் மாநிலத்திற்குள்ளே நுழைய வேண்டும். இன்னர் லைன் பாஸ்போர்ட் என்ற ஒரு முறையை அவர்கள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே உருவாக்கி வைத்து அவர்களுடைய பாதுகாப்புகளுக்காக சில சுயாட்சி பிரதேசங்களையும் உருவாக்கி வைத்திருந்தார்கள். ஆக எல்லைப்புற பகுதிகளாக இருக்கிற வடகிழக்கு மாநிலங்களில் பிற தேசத்துக்காரர்களுடைய ஊடுருவல் அதிகமாக இருக்கிறது என்ற நிலையில் அவர்கள் தங்களுடைய தேசத்தின் எல்லையை பாதுகாக்க வேண்டிய ஒரு அவசியம் அவர்களுக்கு வந்தது. அந்த அடிப்படையில் மாணவர்கள் போராட்டத்திற்கு பிறகு ராஜீவ்காந்தி நாட்டினுடைய பிரதமராக இருக்கிற போது அசாம் கனபரிஷத்திற்கும் ராஜீவ்காந்திக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 1971 பிறகு வந்த அத்தனை பேரும் அங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று அந்த ஒப்பந்தத்தில் செய்யப்பட்டது. அந்த 71 பிறகு அங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று தயாரிக்கப்பட்ட அந்த ஒப்பந்தத்தில் முஸ்லிம்கள் மட்டும்தான் வெளியேற்றப்பட வேண்டும், கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் வெளியேற்றப்பட வேண்டும் என்று எந்த பிரிவும் கிடையாது. மற்றபடி அசாம் மாநில மக்கள் நடத்துகிற போராட்டம் தங்களுடைய அசாம் மொழி, அசாமுடைய இனம், அசாமுடைய மாநிலத்தினுடைய தனித்துவம் என்ற அசாம் தேசிய இன பிரச்சனையின் அடிப்படையில் அவர்கள் இந்த பிரச்சனையை பார்த்து தங்களுடைய தேசம் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நடத்தப்பட்ட போராட்டமே தவிர மதத்தின் அடிப்படையில் நடத்தப்பட்ட போராட்டம் அல்ல. ஆக அங்கிருந்து வந்தவர்களில் இந்துக்களும் அதிகமாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் வங்காளம் பேசுகிற இந்துக்கள், வங்காளம் பேசுகிற இந்துக்கள், வங்காளம் பேசுகிற அசாம் மொழிகளோடு நாங்கள் இந்து மதமாக இருந்தாலும் உங்களுடைய மொழி வேறு, எங்களுடைய மொழி வேறு, மதத்தின் அடிப்படையில் நாங்கள் உங்களோடு சேர்ந்து வாழ முடியாது. எனவே வெளியிலிருந்து வந்தவர்கள் அத்தனை பேரும் அந்நியர்கள் என்று சொல்லி அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கை. சரி, அதற்கான ஒரு பட்டியல் தயாரிப்புக்கான பணிகள் தொடங்கப்பட்டன. ஆனால் அந்த பணி அவ்வளவு எளிதாக நடைபெற முடியவில்லை. கடுமையான ஒவ்வொருவரும் தங்களுக்கான ஆதாரங்களை கொண்டு வந்து, நான் 1971 முன்பு அசாமிலோ அல்லது இந்தியாவினுடைய வேறு எந்த பகுதியிலோ குடியிருந்தேன் என்பதற்கான ஆவணங்களை அதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு நிறுவனத்தின் முன் கொண்டு சென்று அந்த நிறுவனம் ஒப்புக்கொண்டு அதற்கான சான்றிதழ்களை நிரூபித்தால்தான் இருக்க முடியும். அப்படி சான்றிதழ் காட்டப்பட முடியாமல் நிரூபிக்க முடிந்தவர்களில் 16,00,000 பேர் அவர்கள் சட்டவிரோதமாக குடியேறிய மக்கள் என்று அடையாளம் காணப்பட்டார்கள். அந்த 16,00,000 பேரில் 9,00,000 பேர் இந்துக்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தார்கள். இது அசாம் நாட்டினுடைய குடியுரிமை பதிவு வேண்டும் என்பதற்கு அவர்கள் ஏன் போராடினார்கள், என்ன கோரிக்கைக்கு போராடினார்கள் என்பதற்கான ஏற்பட்ட பின்னணி. அந்த அடிப்படையில் இந்த அசாமில் யார் யார் உண்மையான குடிமக்கள், யார் அந்நியர்கள் என்பதை கண்டறிவதற்காக 16,00,000 பேர் அந்நியர்கள் என்பதை கண்டறிவதற்காக அரசு செலவிட்ட தொகை 1,600,00,000 ரூபாய். அதில் பல்வேறு குளறுபடிகள் நடந்தன. அந்த குளறுபடிகளிலே கூட இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக இருந்த பத்ருதீன் அலி அகமதினுடைய சகோதரர்கள் இப்போது அவர்கள் இந்தியாவினுடைய குடிமக்கள் அல்ல, இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் என்ற பட்டியலில் அவர்கள் இப்போது சேர்க்கப்பட்டு இருக்கிறார்கள். கார்கில் போராட்டத்தில் பங்கெடுத்து அந்த போராட்டத்திற்காக குடியரசுத் தலைவர் விருதை பெற்ற ஒரு இஸ்லாமியருடைய குடும்பம் இப்போது நீங்கள் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என்ற பட்டியலிலே அவர்கள் இன்றைக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். பிறகு இந்த பட்டியல் தயாரிப்பதில் ஏற்பட்ட குளறுபடிகள் காரணமாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உச்ச நீதிமன்றம் இதில் தலையிட்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பின் கீழ் பட்டியல் தயாரிக்கப்பட்டு
16,00,000 பேர் இன்றைக்கு சட்டவிரோதமாக குடியேறியவர்கள். சரி, இந்த சட்டவிரோதமான குடியேறியவர்களை என்ன செய்யலாம்? திரும்பவும் பங்களாதேஷுக்கு அனுப்பினால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எந்த தேசத்திற்கும் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்காக நாங்கள் ஒரு தடுப்பு காவல் முகாம்களை ஏற்படுத்த போகிறோம், சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலைகளை கொண்டு போய் இவர்களை அடைத்து வைக்க போகிறோம். எத்தனை ஆண்டு காலம் நீங்கள் அடைத்து வைப்பீர்கள்? இவருடைய வம்சாவியாக இவருடைய பேரன், கொள்ளு பேரன், இவர்கள் தலைமுறை தலைமுறையாக வாழ்கின்றவர்களுக்கு ஒரு சிறைச்சாலை தடுப்பு காவல் முகாம்களிலே நாங்கள் வைத்திருக்க போகிறோம், அதற்காக நாங்கள் தடுப்பு காவல்கள் முகாம்களை வைத்திருக்கிறோம் என்று அரசு அந்த தடுப்பு காவல் முகாம்களை வைத்து இருக்கிறது. இந்த பிரச்சனை முடிந்து விட்டது. அசாம் தேர்தல் வருகின்ற போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமித்ஷா போய், நீங்கள் நாங்கள் அந்நியர்களை இங்கிருந்து விலக்கி வைத்து விட்டோம், உங்களுடைய அசாம் மக்களுடைய உரிமைகளை காப்பாற்றி விட்டோம், இது நீங்கள் உங்களுக்கு நாங்கள் எங்கள் ஆட்சி உங்களுக்கு செய்திருக்கிற ஒரு சேவை, எனவே உங்கள் வாக்கை எங்களுக்கு அழியுங்கள் என்று சொல்லி அசாமுடைய தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி பெரிய வெற்றியை பெற்றுவிட்டது. அதற்கு பிறகு அதே அறிவிப்பிலே மோடி அமித்ஷா சொன்னார், இந்த தேசிய குடியுரிமை பதிவேடு என்பது அசாம் மாநிலத்திற்கு மட்டுமல்ல, இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த நாட்டில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் யார் யார் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிவதற்கான பதிவேடுகளை நாங்கள் தயாரிப்போம், ஒரு அண்ணனை கூட இந்தியாவிற்குள் ஊடுருவதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது என்ற உறுதிமொழியை அமித்ஷா அப்போது அங்கே தந்தார். இந்த பிரச்சனை இதோடு முடிந்ததற்கு பிறகு இரண்டாவதாக நாடாளுமன்றத்தில் குடியுரிமை திருத்த சட்டம் என்ற ஒரு சட்டத்தை மோடி அவர்கள் அமித்ஷா கொண்டு வருகிறார். அந்த குடியுரிமை சட்ட திருத்தம் என்ன சொல்லுது என்று சொன்னால், 2014 வரை இந்தியாவில் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த மூன்று நாடுகளிலிருந்து அடைக்கலம் தேடி துன்புறுத்தப்பட்டு இந்தியாவிற்கு அகதிகளாக வந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும். அந்த குடியுரிமை வழங்கக்கூடிய உரிமை படைத்தவர்கள் யார் என்று சொன்னால், இந்துக்கள், சீக்கியர்கள், பாரசீகர்கள், சமணர்கள், பௌத்தவர்கள், இன்னும் ஒரு ஆறு பிரிவினர்கள், ஆறு இந்து பிரிவினர்களுக்கு மட்டும் வழங்கப்படும், இஸ்லாமியர்களுக்கு இதில் வழங்கப்படுவதற்கு உரிமை இல்லை என்ற ஒரு சட்ட திருத்தத்தை அவர் கொண்டு வருகிறார். இந்த சட்ட திருத்தம் மதத்தின் அடிப்படையில் ஒரு குடியுரிமையை நிர்ணயிப்பது சரியானதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தின் 14வது பிரிவு இந்தியாவில் வாழ்கிற எந்த மக்களையும் மதத்தின் அடிப்படையில் பிளவுபடுத்த கூடாது என்று திட்டவட்டமாக அது சொல்லுகிறது. முதன் முதலாக இந்த குடியுரிமை சட்டம் எப்போது வந்தது? அரசியல் சட்டம் உருவாகின்ற நேரத்தில் குடியுரிமை சட்டம் என்று ஒன்று உருவாகவில்லை. குடியுரிமை சட்டம் பற்றி விவாதங்கள் நடந்தன. அம்பேத்கர் அப்போது சொன்னார், எதிர்காலத்தில் நாடாளுமன்றம் குடியுரிமை சட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கான உரிமையை இந்த அரசியல் நிர்ணய சபை வழங்குகிறது, நாடாளுமன்றம் அதை நிறைவேற்றிக் கொள்ளலாம். குடிமக்களாக யார் இருக்க வேண்டும் என்பதற்கான விளக்கத்தை நாடாளுமன்றம் நிர்ணயித்துக் கொள்ளலாம் என்று அம்பேத்கர் அவர் சொன்னார். அதற்கு பிறகு 1955 குடியுரிமை சட்டம் வருகிறது. அந்த சட்டத்தில் பாகிஸ்தான் இந்தியா பிரிகிறது, பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு திரும்பி வருகிற முஸ்லிம்களுக்கும் அந்த குடியுரிமை சட்டத்தில் இந்தியாவில் வாழ்ந்து வசிப்பதற்கான உரிமை வழங்கப்பட்டு இருக்கிறது. பல நேரங்களில் அந்த சட்டம் பல முறை திருத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இதுவரை திருத்தப்பட்ட எந்த ஒரு நேரத்திலும் இந்த சட்டம் மதத்தின் அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு இல்லை, மற்ற இந்துக்களுக்கு, முஸ்லீம்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, பாரசீகர்களுக்கு, புத்திஸ்டுகளுக்கு தான் உண்டு என்று மதத்தின் அடிப்படையில் இந்த சட்டம் இதுவரை கூறப்பட்டதே கிடையாது. இதுதான் முதன்முறையாக மதத்தின் அடிப்படையில் ஒரு கூறு போடுகின்ற ஒரு வேலையை இந்த சட்டம் செய்திருக்கிறது. இந்த சட்டம் இப்படி ஒரு கூறு போடுகிற வேலையை செய்தவுடன் அசாமில் இருக்கிற மக்கள், ஏற்கனவே 16,00,000 பேர் 1971 ஒரு எல்லை நிர்ணயித்து வெளியேற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு வந்ததற்கு பிறகு இந்த திருத்த சட்டம் 2014 உள்ளவரை குடியுரிமை கொடுக்கலாம் என்று சொன்னதற்கு பிறகு இந்த 16,00,000 பேரில் இருக்கிற 8,00,000-9,00,000 இந்துக்களையும் அசாமில் குடியுரிமை பெற்றவர்களாக சேர்த்துக் கொள்வதற்கு வழிவகுக்கிற போது, ஏற்கனவே நாங்கள் போட்ட அசாம் ஒப்பந்தத்தினுடைய நோக்கத்தை சிதறடித்து இந்துக்களுக்கு மட்டும் இந்த சலுகைகளை ஏன் வழங்குகிறீர்கள் என்ற போராட்டம் அசாமில் துவங்கி நடக்கிறது. அது தொடர்ந்து வடகிழக்கு மாநிலங்கள் முழுவதும்
அந்த போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த குடியுரிமை சட்டத்திற்கு என்ன விளக்கம் சொன்னார் என்று சொன்னால், இந்தியாவினுடைய அண்டை நாடுகள், இந்தியாவுடைய அண்டா பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், இந்த மூன்று நாடுகளை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இந்த மூன்று நாடுகளில் இருந்து வருகிற இந்துக்கள், முஸ்லிம்கள், பாரசீகர்கள், பௌத்தர்கள், இவர்களுக்கு மட்டும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு, முஸ்லீம் அல்லாதவர்கள் என்று அவர்கள் சொல்லவில்லை. யாராவது இருக்கலாம்னு சொல்றான், ஆனா முஸ்லீமை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டான், அதை விளக்கல. இப்ப என்ன பேசுறான்னு சொன்னா, இந்த சட்டத்துல நாங்க முஸ்லீம்ங்கிற வார்த்தையை நாங்க பயன்படுத்தலையே, இந்த சட்டத்துல முஸ்லீம்ங்கிற வார்த்தையை நாங்க பயன்படுத்தலையே, எதுக்காக நீங்க முஸ்லீம் எதிர்ப்பு சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கறான். முஸ்லீம் நீங்க பயன்படுறது அப்படிங்கறதா இதுல பிரச்சனையே, நீ பயன்படுத்தாதான் இதுல இருக்கிற குற்றம். முஸ்லிம்களை நாங்கள் வந்து ஒதுக்கி வைத்து விட்டு மற்றவர்களுக்கு மட்டும் குடியுரிமை என்று சொல்லிக் கொண்டு நாங்கள் முஸ்லிம்களே சொல்லவில்லை, ஏன் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், இதை விட மக்களை மடையாக்குற ஒரு கேள்வி வேறு ஏதாவது இருக்க முடியுமா என்பதை இங்கே சிந்தித்து பார்ப்போம். அப்ப ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் கூட இந்தியாவுடைய அண்டை நாடுகள், பாகிஸ்தான், பங்களாதேஷ் கூட அண்டை நாடு, அங்கிருந்து வராங்க. அது கூட பர்சிக்யூட்டட் ரிலிஜியஸ் மைனாரிட்டி, அதாவது துன்புறுத்தப்பட்ட மத மைனாரிட்டிகள் என்ற வார்த்தையை சட்டம் சொல்லாம மதம் என்பதை எடுத்துவிட்டு பரிசை கூட்ட துன்புறுத்தப்பட்ட மைனாரிட்டிகள் அப்படிதான் சட்டம் சொல்லுது, மதம் என்ற வார்த்தையை சொல்லல. ஆனா மதத்தின் அடிப்படையில மட்டும்தான் இடம் கொடுப்போம் அப்படிங்கறத சொல்லு, அப்படிங்கிற விஷயத்த அது சொல்லுது. அப்ப இன்னொரு கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, சரி பக்கத்துல வந்து நீங்க வந்து நேபாள் இருக்கு, பூட்டான் இருக்கு, பர்மா இருக்கு, இது மூன்று சேர்ந்த நாடுகள், இங்க தமிழ்நாட்டை சுத்தி இலங்கை இருக்கு, இலங்கையிலிருந்து ஈழத்தமிழர்கள் இங்கே அகதிகளாக 35 ஆண்டுகளுக்கு மேலாக மூன்று தலைமுறையாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் என்று ஜெயலலிதாவே பேசியிருக்கிறார்கள். விரும்புகிறவர்கள் குடியுரிமை பற்றி இருக்கலாம், விரும்பாதவர்கள் நாட்டிற்கு திரும்பி போகலாம், அது அவர்களுக்கான உரிமை. ஆக இந்த பிரச்சனையில் ஈழத்தமிழர்களை விட்டுவிட்டார்கள். பூட்டான், நேபாள், மியான்மர், பூட்டான் அவர்களின் தேசத்திலிருந்து வருகின்றவர்களுக்கு இந்துக்கள் அங்கே பாதிக்கப்பட்ட இஸ்லாமியர்கள் வந்தால் அங்கே இடம் கிடையாது. அதே மாதிரி பூட்டான்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் மிக கொடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். பூட்டான்ல வந்து கிறிஸ்தவர்களுக்கு பொது இடத்துல சர்ச்சுகள் வருவதற்கு அங்கே அனுமதி கிடையாது. சர்ச்சில் பொது இடத்துல போய் தொழுகை நடத்துவதற்கு பூட்டான்ல அனுமதி கிடையாது. பூட்டான்ல ஒரு கிறிஸ்தவன் வந்து ஒரு சர்ச்சில் தொழுகை நடத்தணும்னா அவன் இந்தியனுடைய எல்லைக்கு வந்து இங்கே இருக்கிற சர்ச்சில் தான் போய் தொழுகை நடத்த முடியும். நீங்க ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு இங்கே அகதிகளாக உள்ளே நுழைவதற்கு குடியுரிமை கொடுத்த நீங்க பூட்டான்ல இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு ஏன் இங்கே உள்ளே நுழைவதற்கு அனுமதி நீங்க கொடுக்கல என்ற ஒரு கேள்வி வருகிறது. அதே மாதிரி பாகிஸ்தான்ல அகமதியாக்கள், ஷியாக்கள் என்று இஸ்லாமியர்கள் வேறு ஒரு பிரிவு இருக்கிறது. அகமதியாக்கள், ஷியாக்கள் இருவரும் இஸ்லாமியருடைய விரோதிகள் என்று பாகிஸ்தான் அரசு கருதுகிறது. அகமதியாக்கள் குரானை படிப்பதற்கு பாகிஸ்தான் அங்கே தடை போட்டு இருக்கிறது. அகமதியாக்கள் ஒரு விண்ணப்ப படிவத்தில் தங்களை இஸ்லாமியர்கள் என்று பதிவு செய்து கொள்வதற்கு பாகிஸ்தான் அரசு அங்கே தடை போட்டிருக்கிறது. ஆக இஸ்லாமியர்களிலேயே அகமதியாக்கள், ஷியாக்கள் போன்றவர்களை துன்புறுத்துகின்ற பாகிஸ்தான் அரசு இருக்கும் போது அவர்களும் இஸ்லாமிய ஒரு பிரிவினர் இங்கே அனுமதிக்க கூடாது என்று நீங்கள் சொல்லுவதிலே என்ன நியாயம் இருக்கிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதற்கும் இவர்களிடமிருந்து பதில் கிடையாது. இவர் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அது ஒரு மதத்திற்குள்ளேயே இரண்டு பிரிவுகளுக்குள்ள இன்டர் கான்ஃபிளிக்ட், இரண்டு மதப்பிரிவுகளுக்குள்ள ஒரு பிரச்சனைங்கிறோம். அது இரண்டு மதப்பிரிவுகளுக்குள்ள பிரச்சனை இல்லை. அகமதியாக்களே இஸ்லாமியர்கள் எதிரிகளாகவே கருதுகிறார்கள், அவர்கள் அந்த நாட்டில் வாழக்கூடாது என்று சொல்லுகிறார்கள், அவர்கள் இஸ்லாமியர்களாக தங்களை அறிவித்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவிற்கு ஒரு கொடுமையை உள்ளாக்கப்படுகின்றவர்களாக அங்கே இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். பக்கத்திலே மியான்மர், முன்னாள் பர்மா என்று சொல்லப்படுகிற மியான்மர், அந்த மியான்மர் நாட்டில் ரோஹிங்கா என்று சொல்லப்படுகிற ஒரு இஸ்லாமிய பிரிவு இருக்கிறது. அந்த இஸ்லாமிய பிரிவு இன்றைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய இனப்படுகொலைக்கு உள்ளாகின்ற ஒரு பிரிவு என்று ஐக்கிய நாடு சபையாலே அந்த பிரிவு இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறது. அந்த ரோஹிங்கா முஸ்லிம்கள் அங்கே உயிர் வாழ முடியாது, உயிருடன் கொள்ளுகிறார்கள், மிகப்பெரிய சித்திரவதை செய்து கொள்கிறார்கள். உலகத்திலேயே இவ்வளவு பெரிய இடப்படுகொலை இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது ரோஹிங்கியா முஸ்லீம்களுக்கு தான் என்று ஐக்கிய நாடுகள் சபையினால் அறிவிக்கப்பட்ட ஒரு இடத்திற்கு இந்தியாவில் அவர்களுக்கு இங்கே கொண்டு உள்ளே நுழைவதற்கு அனுமதி இல்லை. நீங்கள் ஏன் மூன்று நாடுகளை மதத்தின் அடிப்படையில் நீங்கள் தேர்வு செய்தீர்கள், இஸ்லாம், பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடு, பங்களாதேஷ் இஸ்லாமிய நாடு, ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிய நாடு, பூட்டான், நேபாள், மியான்மர், மூன்றும் பூட்டானும் மியான்மர் வந்து புத்த மதத்தில் வேற ஒரு நாடு, இன்னொரு நாடு வந்து அவங்களுக்கான இந்துக்கள் தான். அப்ப இஸ்லாமியர் அடிப்படையில் மட்டும் ஒரு
யார் காட்ட நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள், உள்ளே நுழைவதற்கும் மதத்தின் அடிப்படையில் யார் வர முடியும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் இது அப்பட்டமான ஒரு மதத்தினுடைய பிளவு ஆகாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. சரி, இவர்கள் பேசுகிறார்கள் அகமதியாக்கள் இஸ்லாமியருடைய ஒரு பிரிவினர் தான் என்று இன்றைக்கு பேசுகிற பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் ஐக்கிய நாடு சபையில் பாகிஸ்தானில் அகமதியாக்கள் மீது மிகப்பெரிய துன்புறுத்தல் நடக்கிறது, அவர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுகிற போது இந்திய அரசின் சார்பில் ஐக்கிய நாடு சபையில் பேசிய இந்தியாவினுடைய பிரதிநிதி மிகப்பெரிய ஒரு கொடுமை, இஸ்லாமிய மதத்திலே இருக்கின்ற ஒரு பெரியவரான அகமதியாக்களுக்கு பாகிஸ்தான் இழைக்கப்படுகிறது, அந்த அளவிற்கு பாகிஸ்தானில் இஸ்லாமிய மதவெறி தலைவிரித்தாருகிறது என்று ஐக்கிய நாடு சபையிலேயே அகமதியாக்கள் மீது திணிக்கப்படுகின்ற கொடுமைகளை எதிர்த்து பேசியதும் இந்தியாவினுடைய பிரதிநிதி தான். ஆனால் அந்த வரலாற்று உண்மைகள் எல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு இப்படி ஒரு கருத்தை இவர்கள் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆக இந்த பிரச்சனை இப்போது இந்த இஸ்லாமியர்களுக்கு நுழைவு கிடையாது என்று சொன்னதற்கு பிறகு இப்போது என்ன சொல்கிறார்கள், நாடு முழுவதும் கிளர்ச்சி வந்துவிட்டது. பிரச்சனை என்னவென்று சொன்னால் 17 பல ஆளுங்கட்சியை ஆதரிக்கிற கட்சிகள் குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவர்கள் 11 பேர் மாநிலங்களவையில் இந்த சட்டத்தை ஆதரிக்காமல் ஓட்டு போட்டிருந்தார்கள் சொன்னால் இந்த சட்டம் நிறைவேறி இருந்தார்கள். என்று சொன்னால் ஈழத் தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படாத ஒரு பிரச்சனையை கூட அவர்கள் எடுத்துக்கொள்ள தயாராகவில்லை. இந்த சட்டம் கொண்டு வருகிற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமும் சேர்ந்து சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். அந்த திருத்தம் இந்த சட்டத்தை மதத்தின் அடிப்படையில் நிர்ணயிக்காதீர்கள் என்று ஒரு திருத்தம், இன்னொன்று ஈழத்தில் இருக்கின்ற தமிழர்களையும் குடியுரிமை வழங்க வேண்டும் என்ற ஒரு திருத்தம். குறைந்தபட்சம் இந்த திருத்தத்திற்காவது ஆதரவு தெரிவித்து அங்கு இருக்கிற அகில இந்திய அதிமுகவுடைய உறுப்பினர்கள் பேசியிருக்கலாம், வலியுறுத்தியிருக்கலாம், ஆனால் அதை செய்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. வாக்களித்து விட்டார்கள், சட்டம் நிறைவேறிவிட்டது. அடுத்த நாளே அது குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலோடு வெளியே வந்துவிட்டது. இப்போது என்ன பிரச்சனை என்று சொன்னால், முதலில் இந்த திருத்த சட்டம் வருவதற்கு முன்பு 17 சட்டம், குடிமக்களுடைய 17 சட்டத்தை முதலில் கொண்டு வந்து அதில் யார் யார் குடிமக்கள் என்பதற்கான சான்றுகளை நாம் தான் நிர்ணயிக்க வேண்டும். இப்ப இந்தியாவில் வந்து நான் ஒரு குடிமகனாக இருக்கேன்னு சொன்னா, நான் வந்து இந்தியாவுடைய குடிமகனாக இருக்கிறேன், என்னுடைய தந்தை இங்க இருக்கிறாரு, நான் இத்தனை வருஷம் இந்த ஊர்ல இருக்கிறேன், இத்தனை வருஷம் நான் தொழில் செஞ்சிருக்கிறேன், என்கிட்ட என்னென்ன ஆவணங்கள் இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் நான் தான் அரசாங்கத்திடம் சென்று ஆவணத்தை கொடுத்து நான் இந்த நாட்டுடைய குடிமகன் என்பதை நிரூபித்துக் கொள்ளவில்லை. அரசாங்கம் வந்து இதில் வந்து சேர்ந்தோம், நம்ம நிரூபிக்கலன்னு சொன்னால் இந்த நாட்டுடைய குடிமக்கள் இல்லை என்று அரசாங்கம் அறிவிச்சு, அது இந்த சட்டத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு பிரிவாக இந்த பிரிவு இருக்கு. அப்ப இந்த மாதிரி நம்மளே அறிவிக்கக்கூடிய ஒரு இந்த பதிவேடு கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிற போது பல கட்சிகள் இந்த சட்டத்தை ஆதரித்து நாடாளுமன்றத்திலே ஓட்டளித்த கட்சிகள் திருத்த சட்டத்தை வேண்டுமானால் நாங்கள் ஆதரிக்கிறோம். ஏன்னா அவங்க பல மாநிலங்களுக்கு எல்லையோர மாநிலங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கலாம், மற்ற மாநிலங்கள்லாம் பிரச்சனை இல்லை, நான் ஆதரிச்சு ஓட்டு போட்டோம். ஆனா ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த பதிவேடு சார் சிட்டிசன் இந்த நாட்டில் இந்த மாநிலத்தில் என்பதற்கான பதிவேடு தயாரிக்கிறதுக்கு நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம். இது ஒரிசா சொல்லிடுச்சு, மேற்கு வங்கம் சொல்லிடுச்சு, பாரதிய கட்சி கூட்டணியில் இருக்கிற பீகார் அரசாங்கம் சொல்லிடுச்சு, கிட்டத்தட்ட 11 மாநிலங்கள் இன்றைக்கு சொல்லிவிட்டது கேரள அரசாங்கம் இந்த திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இப்போது தீர்மானத்தை நிறைவேற்றி கேரள முதலமைச்சர் 11 மாநில முதலமைச்சர்களுக்கு இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை உங்க சட்டசபையில் கொண்டு வந்து நீங்க நிறைவேற்றுங்க என்று சொல்லி அவர் இப்ப கடிதமும் எழுதினார். மத்திய அமைச்சர் இப்ப என்ன சொல்றாருன்னு சொன்னா, நாங்கள் மத்திய அரசாங்கம் நிறைவேற்றுகிற சட்டத்தை கட்டாயமாக மாநில அரசு அமல்படுத்த வேண்டும், இதை மறுக்கவே கூடாது என்று அவர்கள் ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற போது முதலில் வந்து குடிமக்களுடைய பதிவேடு தயாரிக்கணும், அது முதல் குடிமக்கள் பதிவேடு தயாரித்ததற்கு பிறகு திருத்த சட்டத்தை அந்த குடிமக்கள் பதிவேட்டில் போய் அதை வந்து நம்ம அமல்படுத்தணும் சொன்னா, அந்த பதிவேட்டில் வந்து இருக்கிற இந்துக்களுக்கு மட்டும் யார் யாருக்கு வந்து ஆவணம் இல்லாமல் சட்டவிரோதமாக குடியேறினார்களோ அவர்கள் மட்டும் திரும்ப குடிமக்களாக பதிவு செய்து உள்ளே நுழைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அப்ப பதிவேடு சட்டம் முன்னாடி, ரெண்டாவது வந்து இந்த திருத்த சட்டம், இது ரெண்டு ஒண்ணுக்கு போய் இந்த குரோனாலஜிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இது வந்ததுக்கு அப்புறம் மோடி என்ன சொல்லியிருக்காரு, நான் டெல்லியில இந்த பதிவேடு சட்டம் பற்றி நாங்கள் வந்து அமைச்சரவையில வாதிக்கவே இல்லை, நான் நாட்டு மக்கள்கிட்ட கடுமையான எதிர்ப்பு வந்துருச்சு, குறிப்பா உத்தரப்பிரதேசம்
ஜமாலியா யூனிவர்சிட்டி மதுரையில் துவங்கினாங்க. அடுத்து அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகம், மிக கொடூரமான ஒரு தாக்குதல், வீடு வீடாக புகுந்து தாக்குதல். உத்தரப்பிரதேசத்தில் 19 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், 19 பேரும் இஸ்லாமியர்களாக குறிவைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். மோடி என்ன சொல்கிறார் என்று சொன்னால், போராட்டம் நடத்துகிறவர்கள் யார் என்பதை அவர்கள் அணிந்திருக்கிற ஆடைகளை வைத்தே புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அவங்க இஸ்லாமிய ட்ரெஸ் குள்ளா போட்டு வந்தாங்கன்னா போராட்டம் நடத்துறவங்க இஸ்லாமியர்கள் தான் என்று அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார்கள், அங்க மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரியாக இருக்கின்ற ஒருவர் போராடுகின்ற மாணவர்களை பார்த்து, நீங்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு ஓடி போங்கள் என்று அவர் பேசியது வைரலா பரவிச்சு, வீடியோ பரவிச்சு. அது பரவலுக்கு அப்புறம் என்ன கேட்டார்னா, கூட்டத்தில் இருந்து ஒருவர் பாகிஸ்தான் வாழ்க என்று முழக்கம் விட்டார், அதனால் நான் சொன்னேன் என்று அந்த அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி அவரும் விளக்கம் கொடுக்கிறார். அப்படி கூட்டத்தில் இருந்து பாகிஸ்தான் வாழ்க என்று ஒருவன் சொன்னான் என்றால், ஒரு ஐபிஎஸ் அதிகாரியுடைய கடமை அவனை பிடித்து அவன் மீது வழக்கு போட்டு, நீ என்ன வழக்குனாலும் வழக்கு போடலாமே தவிர, போராடுகின்ற அத்தனை பேரையும் பார்த்து நீ பாகிஸ்தானுக்கு ஓடிப்போ என்ற ஆர்எஸ்எஸ் குரலை பேசுவது ஒரு அதிகாரியுடைய வேலை அல்ல. அவர் ட்விட்டர்ல வந்து முதலமைச்சர் போடுறார், யூபி முதலமைச்சர், எங்களுடைய உத்தரப்பிரதேச அரசாங்கத்தில் நாங்கள் நடத்துகிற அரசாங்கத்தினுடைய ஒடுக்குமுறைகளை கண்டு இந்த சட்டத்தை எதிர்க்கிறவர்கள் அலற வேண்டும், அலறி அலறி ஒடுக்க வேண்டும் என்று ஒரு முதலமைச்சரே அங்கு பதிவிடுகிற நிலைக்கு தான் அங்கே வந்து மிக மோசமாக போய் கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தை பற்றி நிறைய செய்திகள் வந்துட்டு இப்ப மோடி என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த சட்டம் பற்றி பதிவேடு பற்றி நாங்கள் எதிர்ப்பு வந்ததற்கு அந்த பதிவேடு பற்றி நாங்கள் விவாதிக்கவே இல்லை என்ற ஒரு கருத்தை மோடி சொல்கிறார். ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறவர் எவ்வளவு தரந்தாழ்ந்த தகுதியற்ற உண்மைக்கு மாறான கருத்துக்களை சொல்லுகிறார் என்பதற்கு இதை விட வேறு உதாரணம் கிடையாது. ஏனென்று சொன்னால், அமித்ஷா இந்த சட்டம் அசாமிலே இருந்து கொண்டு இந்த குடியுரிமை சட்ட பதிவேடுக்கு நிகழ்ந்த நேரத்திலே அவர் சொன்னார், இந்தியா முழுவதும் இதை நாங்கள் அமல்படுத்த போகிறோம் என்று அவர் சொன்னார். அதற்கு பிறகு கவுகாத்தியிலே நடந்த வடகிழக்கு மாநிலங்களுக்கான அவருடைய கட்சியின் கூட்டமைப்பு மாநாட்டிலே பேசுகிற போது, எல்லா மாநிலத்திலும் இந்த பதிவேட்டை நாங்கள் கொண்டு வர போகிறோம் என்று அவர் சொன்னார். நாடாளுமன்றத்திலே நடந்த விவாதத்தின் போது, இந்த மத்திய அமைச்சர்களாக இருக்கிறவர்கள் எல்லா மாநிலத்திலும் இந்த பதிவேடு கொண்டு வரப்பட வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். 2019 உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில், அடுத்த செயல்திட்டமாக குடியுரிமை பதிவேடு எல்லா மாநிலங்களிலும் அமலாக்கப்படும் என்று அவர்கள் அதிலே திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் ஆற்றிய உரையில், இத்தகைய பதிவேடு முறை ஒன்றை இந்த அரசு உருவாக்க இருக்கிறது என்று குடியரசுத் தலைவரே பதிவு செய்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையே, இந்த பதிவேட்டு முறையை நாங்கள் இப்போது ஆட்சிக்கு வந்தால் கொண்டு வருவோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இவ்வளவு ஆதாரங்கள் வந்ததற்கு பிறகு இது பற்றி நாங்கள் வாதிக்கவே இல்லை என்று அப்பட்டமான ஒரு பொய்யை முதலமைச்சராக இருக்க ஒருவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், எப்படி தரந்தாழ்ந்த நிலையிலே இந்த நாடு போய்கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறது. இரண்டாவது, மோடி சொன்ன மற்றொரு கருத்து, இப்படிப்பட்ட தடுப்பு காவல் முகாம்கள் இந்தியாவில் வேறு எங்கும் இல்லை என்ற ஒரு கருத்தையும் அங்கே அமைந்து விட்டார். உண்மையிலேயே அசாமிலேயே இன்றைக்கு 6 தடுப்பு காவல் முகாம்கள் இருந்து கொண்டு இருக்கின்றன. அந்த 6 தடுப்பு காவல் முகாம்களில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அப்பா வரடா, மனைவி வரடா, குழந்தைகள் வரடா, தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு போட்டிருக்கிறாங்க. இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல வழக்கு வந்ததற்கு பிறகு உச்ச நீதிமன்றம், இந்த தடுப்பு காவல் முகாம்களை நீங்கள் வந்து முறைப்படுத்துங்கள் என்று தடுப்பு காவல் முகாம்களுக்கு உச்ச நீதிமன்றமே ஒரு தாக்கீது பெறப்பட்டு, அதன் அடிப்படையில் உள்துறை அமைச்சகம் மாநிலங்களுக்கு ஒரு தாக்கீதை அனுப்பியிருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டு நெறிதலின் அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்திலும் தடுப்பு காவல் முகாம்களை உருவாக்குங்கள் என்று இவர்களுடைய உள்துறை அமைச்சகமே எல்லோருக்கும் வந்து உத்தரவு போட்டிருக்கிறது. இப்ப கர்நாடகாவில் வந்திருக்கிறது, டெல்லியில் தடுப்பு காவல் முகாம் இருக்கிறது. இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களில் தடுப்பு காவல் முகாம்களை எப்படி அமைக்க வேண்டும் என்பதற்கான தாக்கீதுகளை உள்துறை அமைச்சகம் அறிவித்துக் கொண்டு இருக்கிறது. இவ்வளவுக்கு பிறகு அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், தடுப்பு காவல் முகாம் என்று இந்தியாவில் எதுவுமே இல்லை என்று ஒரு நாட்டினுடைய பிரதமர் பேசுகிறார் என்று சொன்னால், இதைவிட அப்பட்டமான பொய் மோசடி வேறு ஏதாவது இருக்க முடியுமா என்பதை நாம் சுட்டிக்காட்ட வருகிறேன். இரண்டாவது ஒரு பிரச்சனை, இந்த குடியுரிமை என்பதற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அவர்கள் தருகிறார்? இந்தியா என்பது இந்துக்களுக்கான ஒரு நாடு. இந்தியாவில்
இது இந்து தேசம், இந்தியா என்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்துறதில்லை. இது ஒரு இந்துக்களுடைய நாடு. இந்த இந்துக்களுடைய நாடுகளிலே வாழ்கின்ற இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் போன்ற பிற பாரினர்ஸ், அந்நியர்கள் இந்து கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு, இந்துக்களுக்கான மொழியை ஏற்றுக்கொண்டு, அதாவது சமஸ்கிருத மொழியை ஏற்றுக்கொண்டு, இந்துக்களுக்கு அடிபணிந்து, இந்துக்களுக்கு கீழே நாங்கள் வாழ்கிறோம் என்று இருந்தால் மட்டுமே அவர்கள் இந்த நாட்டில் இருக்கலாம். அப்படி இருக்க முடியாதவர்களுக்கு இந்த நாட்டில் குடியுரிமையை கூட வழங்கக்கூடாது என்ற வார்த்தையை யார் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கு எப்படி இஸ்லாமியர்களுக்கு ஒரு பைபிள் இருக்கிறதோ, முஸ்லிம்களுக்கு ஒரு குரான் இருக்கிறதோ, அதே போல ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய சித்தாந்த நூல் என்று சொல்லப்படுகிற நூலை உருவாக்கியவர் கோல்வாக்கர். அந்த கோல்வாக்கருடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு ஒவ்வொன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது. இங்கே அந்த யூடியூப் வலைதளத்தில் வந்து இதெல்லாம் பதிவு செய்கிறார்கள். எந்த காரணத்தினால இதுக்கு வந்து சில ஆத்தன்டிக்கா அவர் என்ன சொன்னார்கள் என்ற வார்த்தையை நான் சொல்வது பதிவுக்கு சரியாக இருக்கும் என்பதற்காக அந்த கோல்வாக்கர் எழுதிய We are our nation group defined. நாம் நமது தேசத்தின் வரையறை என்ற ஒரு நூலை அவர் எழுதியிருக்கிறார். அந்த நூலிலே அவர் சொல்லுகிறார், The foreign races of Hindustan must either adopt the Hindu culture and language, must learn to respect and hold in reverence Hindu religion, must entertain no idea. தங்களுக்கான சிந்தனைகள் எதையுமே அவர்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. But those of glorification of the Hindu race, இந்து இனத்தினுடைய பெருமையை மட்டுமே அவர்கள் பேச வேண்டும், அந்த கலாச்சாரத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். That is of Hindu nation and must lose a separate existence. தங்களுக்கான தனித்துவமான அடையாளத்தை அவர்கள் கட்டாயம் இழந்தாக வேண்டும் என்று சொல்லிவிட்டு, அதை மீறுகிறவர்கள், இதை மீறி தங்களுக்கான உரிமை கேட்பவர்கள், அந்த உரிமை அவர்களுக்கு நியாயமான உரிமைகளாக இருந்தாலும், claiming nothing, deserving no privileges for less any preferential treatment. அவங்களுக்கு எந்த கூடுதல் சலுகையும், எந்த தனிப்பட்ட உரிமைகளும் அவங்களுக்கு வழங்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு, கடைசியாக அந்த வார்த்தையை எப்படி முடிக்கிறார் என்று சொன்னால், not even citizen rights என்ற வார்த்தையோடு முடிக்கிறார். இப்ப ஒரு பாரினர்ஸா, ஒரு இஸ்லாமிய இருக்கிறவன், கிறிஸ்தவனா இருக்கிறவன் இந்த நாட்டுக்கு வந்து, எங்க இந்து தேசத்துக்கு வந்துட்டீங்கன்னா, எங்களுடைய இந்து தேசத்தினுடைய கலாச்சாரத்தை பேசணும், எங்களுடைய பெருமையை பேசணும், எங்களுடைய இந்து மொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எங்களுக்கு அடங்கி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும், இப்படி அடங்கி நடக்காமல் எந்த உரிமையும் நீ கூறக்கூடாது, அப்படி கூறுகின்றவர்களுக்கு இந்த நாட்டினுடைய குடிமக்கள் என்ற உரிமையை கூட வழங்கக்கூடாது. அப்ப குடிமக்கள் என்ற உரிமை வழங்கக்கூடாதுங்கிற கருத்தோட்டம் எங்கிருந்து வருது? ஆர்எஸ்எஸ் உடைய சிந்தனையாளர் கோல்வாக்கர் வகித்த சிந்தனையிலிருந்து வருகின்ற ஒரு கருத்தோட்டம் என்பதை வந்து நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சரி, இந்த ஆர்எஸ்எஸ் இந்து ராஷ்டிரம் என்ற கோட்பாடு என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி சில கருத்துக்களை நான் சொல்லுவது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆர்எஸ்எஸ் ஆரம்ப காலத்துடைய சித்தாந்தம் என்ன சொன்னாங்கன்னா, அகண்ட இந்து ராஷ்டிரம் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவங்க சொல்றாங்க. அந்த அகண்ட இந்து ராஷ்டிரத்துல எந்தெந்த நாடு இருக்கும்? பாகிஸ்தான், பங்களாதேஷ், பர்மா, ஆப்கானிஸ்தான், சீனா, இவ்வளவும் உள்ளடக்கியதுதான். சீனாவும் விட்டு இல்ல, சீனாவும் உள்ளடக்கியதுதான் அவங்களுடைய இந்து ராஷ்டிரத்துல இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கறத வந்து கோல்வாக்கர் அவருடைய பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் அப்படிங்கிற நூல்ல எழுதியிருக்கிறாரு. தமிழ்ல சிந்தனை கொத்து என்ற மொழிபெயர்ப்பா அது வந்திருக்கு. இப்ப சுப்பிரமணிய சாமி நேற்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார், ஒரு நூல் எழுதியிருக்கிறார் சுப்பிரமணிய சாமி. என்ன நூல்னு சொன்னா, அயோத்தி ராமன் வரலாறும் இந்து மறுமலர்ச்சியும் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலில் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நமது நாட்டினுடைய இந்திய வரலாற்றை புராணங்களின் அடிப்படையில், இந்திய வரலாற்றை நாம் எழுத வேண்டும், நமக்கு முன் இந்திய வரலாற்றை எழுதியவர்கள் நம்முடைய தேசத்திற்கு வெளியில் இருக்கிற அந்நியர்கள், நாம் எழுதப்போகிற வரலாறு புராணத்தின் அடிப்படையிலான வரலாறாக இருக்க வேண்டும் என்று சுப்பிரமணிய சாமி ஒரு கருத்தை சொல்கிறார். சரி, அப்ப புராணத்தின் அடிப்படையான வரலாறு, இந்த நாடு இந்து நாடு என்பது எப்படி வரையறுக்கப்படுகிறது? சுப்பிரமணிய சாமி எந்த அடிப்படையில், புராண அடிப்படையில் நம்முடைய வரலாற்றை எழுத வேண்டும் என்று சொல்லுகிறார்? சுப்பிரமணிய சாமிக்கு இந்த மூலை யாரிடமிருந்து வருகிறது என்று கேட்டால், மீண்டும் ஆர்எஸ்எஸ் தத்துவத்தை வகுத்து கொடுத்த குரு கோல்வாக்கர் சிந்தனையில் இருந்துதான். சரி, இந்த நாடுகளுக்கெல்லாம் எல்லைகள் வந்து விட்டது,
எல்லைகளை பற்றி என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அதே கோல்வாக்கர் சொல்கிறார், நமது இன்றைய அரசியல் எல்லைகள் தான் நமது முழுமையான தாயத்தினை குறிக்கிறது என்று நாம் நினைப்போமானால் நமது மனசாட்சிக்கு துரோகம் செய்தவர்கள் ஆகும். இப்ப இருக்கிற எல்லை தான் நம்ம தாய் நினைச்சாலும் மனசாட்சிக்கு துரோகம் செய்தவர்கள் ஆகும். இதை ஒப்புக்கொண்டால் நமது அறிவுக்கு இதைவிட வெட்கக்கேடு எதுவுமே இல்லை. இப்ப இந்தியாவுக்கு போடப்பட்ட எல்லை அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தேசம் இல்லை, இதை ஒப்புக்கொண்டால் இதை விட அவமானம் நமக்கு எதுவுமே இல்லை என்ற ஒரு கருத்தை அவர் சொல்றார். இன்னொன்று, இந்த எச்சராஜா போட்டவர் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கடுத்த ஆன்டி இந்தியன், இந்திய விரோதி, தேச விரோதி அப்படிங்கிற ஒரு கருத்தை திரும்ப திரும்ப சொல்லி கேட்டான். நம்ம பொறுத்த வரையில் என்னன்னா, இந்து ராஜ்யம் வேண்டுமா, இந்தியா வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னு சொன்னா, பெரியாரிப்பா நாங்கள் சொல்வோம், இந்து ராஜ்யத்தை எதிர்ப்பதற்கு இந்தியா என்பதை நாங்கள் பயன்படுத்துவோம். இந்தியா வேண்டுமா தமிழ்நாடு வேண்டுமா என்று கேட்டால், இந்தியாவை எதிர்ப்பதற்கு எங்கள் தமிழ்நாட்டு உரிமையை நாங்கள் பயன்படுத்துவோம். இதுல நாங்கள் தெளிவாக, இப்ப நீ இந்துஸ்தான் என்று பேசுகிற போது நீங்கள் இந்தியாவை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள், ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. இப்ப தேச விரோதிகள் என்று சொல்லுகிறவருடைய யோகத்தை என்ன, நீங்கள் இந்தியாவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா, இந்த கேள்வியை நான் வைக்கிறேன். என்ன சொல்றாரு யாரு, அதே கோல்வாக்கர் சொல்லுகிறார், அதே கோல்வாக்கர் சொல்லுகிறார், இந்து சமூகத்தில் உள்ள பல்வேறு கூட்டத்தாரையும் ஒன்றுபடுத்துவது தர்மம் சாஸ்கிருதி ஆகியவற்றின் அடிப்படையில் இந்து சமூகத்திற்கு புத்துயிர் ஓட்டி புனருத்தாரணம் செய்வது பாரத வருஷத்தின் பன்முக வளர்ச்சியினை சாதிப்பது என்பதே சங்கத்தின் நோக்கங்களும் லட்சியங்களும் ஆகும். அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய லட்சியம் என்ன சொன்னா, இந்து சமூகத்தில் உள்ள பல்வேறு கூட்டத்தாரை ஒன்றுபடுத்தணும், தர்மம் சாஸ்கிருதி ஆகியவற்றின் அடிப்படையில் இந்து சமூகத்திற்கு புத்துயிர் ஓட்டி புனருத்தாரணம் செய்யணும், பாரத வருஷத்தின் பன்முக வளர்ச்சியை சாதிப்பது, இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கம். இப்ப நான் படித்த வரியில இந்தியா என்ற வார்த்தை எங்காவது இருக்கிறதா தேடி பார்த்தீங்கன்னா இல்லை, இந்து சமூகம் என்கிற வார்த்தையை மட்டும்தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். சரி, இந்தியா என்ற வார்த்தையை இவர்கள் பயன்படுத்தவில்லை, இவர்கள் வலிந்து சத்தியங்கள் மீது குற்றம் சாட்டுகிறார்கள், அப்படியெல்லாம் எங்களுக்கு ஒரு நோக்கம் இல்லை என்று அவர்கள் வாழ்வார்கள். ஆனால் அதை பற்றியும் கோல்வாக்கர் என்ன சொல்லியிருக்கிறார், அதற்கும் ஆதாரம் இருக்கிறது. கோல்வாக்கர் சொல்லுகிறார், பாரதியா என்பது நம்முடைய பழமையான பெயர், நமக்கு நினைவு தெரியாத காலம் முதல் இந்த பெயர் இருக்கிறது, வேதத்தில் கூட இந்த பெயர் இடம்பெற்றுள்ளது, நமது புராணங்கள் கூட நமது தாய்நாட்டை பாரத் என்றும் நமது மக்களை பாரதியர்கள் என்றும் சுட்டுகிறது. உண்மையில் பாரத் என்பது இந்து என்பதுதான். நீங்க பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா துணை அமைப்பினுடைய பெயரை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆர்எஸ்எஸ் எல்லா துணை அமைப்பினுடைய பெயரை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதுல இந்தியா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்க மாட்டாது, பாரதிய என்ற வார்த்தையை மட்டும்தான் அவர்கள் பயன்படுத்துவார்கள். இந்தியா என்ற சொல்லையே ஏற்க மறுக்கின்ற ஒரு கூட்டம் தான் இந்த நாட்டில் ஆன்டி இந்தியன், ஆன்டி இந்தியன் கூவலை உருவி கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். இதற்கு நான் ஆதாரத்தோட சொல்றேன், பதில் சொல்லிட்டு அப்புறமா நீங்க பேசுவாங்க மேடம். அது சொல்றாரு, என்ன கோல்வாக்கர் சொல்கிறார், இன்று பாரதியம் பாரத் என்ற சொற்கள் கூட தவறான பொருள்களில் பயன்படுத்தப்படுகின்றன, இந்தியா இந்தியன் என்ற சொல்லுக்கு மாற்றாக அதை பயன்படுத்துகிறார்கள். இந்தியன் என்ற சொல் இந்த நாட்டில் வாழும் முஸ்லீம் கிறிஸ்தவர் பார்சி போன்ற பல்வேறு சமூகத்தவரையும் சேர்த்துத்தான் குறிக்கிறது. இந்தியா இந்தியாங்கிறது பார்சி கிறிஸ்தவர் முஸ்லீம் எல்லா சமூகத்தையும் சேர்த்து குறிக்கிறது, நம்முடைய சமூகமான இந்துவை மட்டும் குறிப்பது கிடையாது. நம்முடைய சமூகத்தையே மட்டும் குறிக்கும் பாரதிய என்ற சொல்லை மற்ற சமூகத்தினரையும் இணைத்துக் கொள்ளும் சொல்லாக குறிப்பிடுகிறார்கள். இது மிகப்பெரிய தவறு. நாம் இந்தியா என்ற சொல்லை பயன்படுத்துவது மிகப்பெரிய தவறு. இந்தியா என்பது பாரசீகர்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களை சேர்த்த ஒரு சொல்லு, நம்முடைய அடையாளம் பாரதியம். எனவேதான் பாரதியம் என்று சொல்லுவதா இந்தியா என்று சொல்வதா என்ற குழப்பத்திற்கு இருந்து விடைப்பு சொல்வதற்காக நாம் ஒரே ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். எனவேதான் இந்து என்ற குழப்பமில்லாத சொல்லையே இப்போது நாம் பயன்படுத்துகிறோம். அதாவது நாங்க பாரதியர்கள், இந்தியாங்கிறது வந்து நாங்க ஏற்றுக்க மாட்டோம், அதனால அதுக்கு மேல வந்து இந்துங்கிற வார்த்தை நாங்க பயன்படுத்துவோம். ஆனா எங்களுடைய அமைப்புகளுக்கு பூரா நாங்க வந்து பாரதியர் தான் நாங்க சொல்றோம், இந்தியா நாங்க பதிலளிக்க மாட்டோம். அதே மாதிரி தேசிய கொடி என்று வருகிற போது கோல்வாக்கர் எழுதினால் ஏற்கனவே நமக்கான அடையாளமாக காவிரி கொடி ஒன்று இருக்கிறது, அதை விட்டு விட்டு ஏன் இப்பொழுது ஒரு புதிய தேசிய கொடியை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் எழுதுறார்.
இப்போ நான் சொல்ற கருத்து வந்து ஆர்கனைசர் 1919 அவர் எழுதியிருக்கிற கருத்து, இந்த கருத்தை எழுதியிருக்கிறார், இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இன்னும் அடுத்தது வாங்க, நாம பேசுற இனவாதம், இப்ப வந்து அவங்க வந்து இந்து ரேஸ், இந்து இனம் அப்படிங்கிற இனவாதம் வந்து நாங்க ஜெர்மன்ல வந்து ஹிட்லர் என்ன மொழியை பேசினாரோ இனவாதம், அதே இனவாதத்தான் நான் பேசுகிறேன். அந்த ஜெர்மன் ஹிட்லர் பேசிய இனவாதம் தான் சரியானது என்று கோல்வாக்கர் ஒப்புக்கொண்டு இருக்கிறார். ஜெர்மன் அவர் இது கோல்வாக்கர் தான் மீண்டும் சொல்கிறார், ஜெர்மன் இனப்பெருமை இன்று உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. அது தனது இனத்தையும் தூய்மையான கலாச்சாரத்தையும் காப்பாற்றிக் கொள்ளவே செமிட்டிக் இனத்தவரான யூதர்களை வெளியேற்றி உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இதுதான் ஒரு இனத்தின் பெருமையை வெளிப்படுத்தும் மிக உயர்ந்தபட்ச நடவடிக்கை, யூதர்களை வந்து வெளியேற்றுறது. இப்ப நீங்க இஸ்லாமியர்கள் எப்படி நீங்க வெளியேற்றணும் அப்படின்னு நாங்க சொல்றோமோ அதுதான் ஒரு உயர்ந்த இனத்தின், இந்து இனத்தினுடைய உயர்ந்தபட்ச பெருமைப்பு நடவடிக்கைங்கிறதுக்கு ஹிட்லர் ஆட்சிக்கு வந்து காரணம் கேட்டார். ஆழமான வேறுபாடுகளை கொண்ட வெவ்வேறு இனங்களையும் கலாச்சாரங்களையும் ஒன்றுபடுத்தவே முடியாது என்பதை ஜெர்மன் நிரூபித்திருக்கிறது. இந்துஸ்தானத்தில் வாழும் நமக்கு இது ஒரு படிப்பினை. ஆக ஜெர்மன் ஹிட்லர் பேசிய அந்த இனவெறி இனவாதத்தை அப்படியே சரி என்று எடுத்துக்கொண்டு கோல்வாக்கர் வி ஆர் அவர் நேஷன் வுட் டிஃபைன் என்ற நூலிலே அவர் எழுதியிருக்கிறார். சரி, இப்ப வந்து சமஸ்கிருதத்தை வந்து திருச்சிட்டு இருக்கிறாங்க. சமஸ்கிருதத்தை இந்தியை அதுக்கு பல இந்தியை திரிக்கிறாங்க. இந்தியை திணிக்கின்ற போதே பெரியார் சொன்னார், முதல் முதல்ல இந்தியை ஏழு வரைகள் திணிக்கிறார்கள் பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அதன் வழியாக சமஸ்கிருதத்தை இந்த நாட்டுக்குள் கொண்டு வரலாம் என்பதற்காகத்தான் இந்தியை திணிக்கிறார்கள் அதன் முன்னோட்டமாக என்று பெரியார் வந்து 1920களில் எழுதியிருக்கிறார். இப்ப ஆர்எஸ்எஸ் அதிகாரபூர்வமான கருத்து, மொழிக் கொள்கையில என்ன கருத்து, கோல்வாக்கர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், மொழி பிரச்சனைக்கு ஒரே தீர்வு தான் இருக்கிறது. சமஸ்கிருதம் ஆட்சி மொழியாக வரும் காலம் வரை இந்திக்கு நாம் முன்னுரிமை தந்து நமது வசதிக்காக ஆட்சி மொழியாக்கிக் கொள்ள வேண்டும். அதாவது இங்கிலீஷ்ல சொன்னா as a solution to the problem of lingua franca till the time sanskriti takes that place we shall have to give priority to hindi on the score of convenience. வசதிக்காக சமஸ்கிருதம் அந்த நாட்டிற்கு ஆட்சி தேசிய மொழியாக வருகின்ற வரை நாம் இந்தியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதுதான் அவருடைய மொழிக்கொள்ளாக இருக்கிறது. சரி, மாநிலங்களுக்கான உரிமைகள் ஒவ்வொன்றாக இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்தியா வந்து ஒற்றை ஆட்சியை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கல்விக் கொள்கையை எடுத்தாச்சு, பொருளாதார கொள்கையை எடுத்தாச்சு, ஜிஎஸ்டி எடுத்தாச்சு, மருத்துவத்துறையை எடுத்தாச்சு, அடுத்து இப்போ ரேஷன் கார்டுகள் வந்தாச்சு, எல்லாம் யூனிடரி ஸ்டேட்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து மோடி பிஜேபி வந்து புதுசாக அவங்க உருவாக்குற கொள்கை இல்லை, இதற்கு மூளை எங்கேருந்து வந்ததுன்னு சொன்னால் அவருடைய சித்தாந்தத்திலிருந்து இந்த மூளை வருகிறது. 1957 பாரதிய ஜனதா மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட நேரத்தில் வந்து மொழிவழி மாநிலங்கள் பிரியக்கூடாது, இந்தியா ஒற்றை தேசமாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் அன்றைக்கு ஜனசங்கக்காரர். அப்ப 1957 தேர்தல் அறிக்கையில பாரதிய ஜனசங்கம் என்ன சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், ஜனசங்கம் ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சட்டத்தை திருத்தி கூட்டாட்சி முறையை ஒழித்து இந்தியாவை ஒரே நாடு என்று பிரகடனப்படுத்துவோம். இது கோல்வாக்கர் சொல்லியிருக்கிறாரு, இந்தியா வந்து தனித்தனி மாநிலங்களாக மொழிவாரியாக பிரிக்கக்கூடாது, ஒற்றை நாடாக இருக்க வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை, ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் வடிவமான ஜனசங்கம் வந்து தேர்தல் அறிக்கையிலும் வைத்த ஒரு கொள்கை. சரி, இப்ப அன்னை மணியம்மையாருடைய நினைவு நாள் வர்றப்ப தன்னுடைய வளர்த்த மகளை அவர் திருமணம் செய்து கொண்டு பண்ணாரு, அதனால வந்து இந்த குழந்தைகள் பாலுறவு சட்டத்தின் நிறைவேற்றணும் என்று சொல்லி பெரியார் வந்து ஏதோ தான் வளர்த்த மகளையே திருமணம் பண்ணி ஒரு பாலுறவு வன்முறைக்கு உள்ளாக்கினார் என்ற ஒரு இழிவான ஒரு இதா வந்து கட்சியினுடைய வெப்சைட்ல விளையாது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரபூர்வமான இணையதளம் வெளியிடும். இப்ப அந்த கட்சியினுடைய யோகியதை தரம் எப்படி இருக்கிறது என்பதற்கு இதை விட வேறு உதாரணம் வேண்டாம், அந்த கட்சிக்காரனே சில பேர் வேண்டாம் எடுத்துருங்க இது ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு இலக்கணேசம் போனவங்கலாம் சொல்லி அதை அது போட நீக்கிட்டாங்க. நீக்கிறதுக்கப்புறம் அதோட ஐடிஐ ஐடி விங்கில் இருக்கிற நிர்மல் குமார் என்கிற ஒரு பாப்பா வந்து, நான் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நாங்கள் எடுத்தோம் தவிர எங்களுடைய இதில் வந்து அது இருக்கு, அது எங்களுடைய கருத்து தான், இது எங்களுடைய நிலைப்பாடு தான், இதுல என்ன நிலைப்பாட்டுக்கு என்ன இருக்கு, பெரிய லட்சியமா இருக்கு, எங்களுடைய நிலை பெரிய லட்சம் எங்களுடைய நிலைப்பாடு இருக்கிறான், அது என்ன நிலைப்பாட்டுக்கு என்ன இருக்குன்னு ஒன்றும் புரியல. சரி, பெண்களை பற்றி அப்படி எழுதுகிறவன் ஆர்எஸ்எஸ்னுடைய பெண்களுடைய ஒரு பார்வை என்ன, இன்று வரையிலும் ஆர்எஸ்எஸ் பெண்கள் உறுப்பினராக இருப்பதற்கு தடை,
ஆர்எஸ்எஸ் முன்னணி அமைப்புன்னு பலதெல்லாம் வச்சிருக்காங்க, அதுல வேணா பெண்கள் இருக்கலாம். ஆனால் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தில் ஒரு சுயம் சேவக்கா ஒரு ஆண்கள் எனி மேன் 18 இயர்ஸ் 18 வயதுக்குப்பட்ட ஆண்கள் மட்டும்தான் அங்கே உறுப்பினராக இருக்க முடியும். இது இன்னும் வச்சிருக்கு. நீங்க என்ன நேற்று முன்னாள் வந்து அந்த அரக்கால் ட்ரெஸ் தான் போட்டுட்டு ஒரு புள்ளா போட்டு அரக்கால் ட்ரெஸ், பெண்கள்லாம் வச்சுக்கிட்டு அந்த அரக்கால் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்தீங்கன்னா அவங்க கலாச்சாரத்துக்கு எதிரான சொல்லுங்க. ஏன்னா பெண்கள் இல்லை, அதுக்காக அப்படி ஒரு ஆடை வந்து உங்களால் வடிவமைக்க முடிஞ்சது. சரி, அதுக்கப்புறம் இந்திரா காந்தி பிரதமர் ஆகிறார். இந்திரா காந்தி பிரதமர் ஆனவுடன் ஆர்கனைஸ் பத்திரிகையில என்ன எழுதுனான்னு சொன்னா, பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்திருப்பதே தேவையில்லாத ஒரு ஏமாற்றுத்தன முயற்சி, பெண்களுக்கு ஓட்டுரிமை அளிக்கக்கூடாது. இட் இஸ் பிகமிங் கிளியர் that the female franchise is unnecessary duplication of effort. அது ஒரு போலித்தனமான ஒரு முயற்சி, பெண்களுக்கு ஓட்டுரிமை அளிப்பது. ஏன்னா இந்திரா காந்தி பிரதமர் ஆயிட்டாங்க. சரி, இந்திரா காந்தி பிரதமர் ஆயிட்டாங்க, அவருடைய கணவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த அம்மா கணவர் இல்லாத ஒரு பெண்மணியா அவங்க வராங்க. அப்ப 1966 ஜனவரி 30 அன்று ஆர்கனைசர் அவருடைய அதிகாரபூர்வமான பத்திரிகை ஒரு தலையங்கம் தீட்டுகிறது. அந்த ஆர்கனைசருடைய ஆசிரியராக இருக்கிறவர் அந்த தலையங்கத்தை எழுதுகிறார். அதில் அவர் என்ன சொல்கிறார், நான் ஒரு இந்து, எனவே இந்த அமங்கலமான தீய சகுனத்தை ஏற்றுக்கொண்டு அழிவை தேடிக்கொள்ள முடியாது. ஒரு விதவை அமர்ந்தாங்க, அதனால இந்த அமங்கலமான தீய சகுனத்தை ஏற்றுக்கொண்டு அழிவை தேடிக்கொள்ள முடியாது. நான் ஏராளமான சரித்திரத்தை படித்திருக்கிறேன். எங்கெல்லாம் பெண்களிடம் ஆட்சி ஏற்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் அறிவு மழுக்கமும் குற்றங்களும் சீரழிவுகளுமே நடந்து இருக்கின்றன. இது அவங்க ஆர்கனைஸ் பத்திரிகையில வெளிப்படையாக இன்றைக்கு எழுதினது. இன்றைக்கு இஸ்லாமிய பெண்களுடைய உரிமைக்கு வேணா முத்தலாக்கு உரிமை கொடுப்பான, தவிர இந்து பெண்களுக்கு சபரிமலை கோயிலுக்கு போறதுக்கு உரிமை இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு தான் அவருடைய இந்து பெண்களுடைய தர்மங்கிறத வச்சுட்டு இருக்கான். பெண்கள் அப்படிங்கிறவங்களே இந்து தர்மத்தின்படி சம உரிமைக்கு உள்ளாக தகுதி அற்றவர்கள் என்ற கோட்பாட்டை இந்த அளவும் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு விஷயமாக இருக்கு. சரி, இரண்டாவது வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிற கோட்பாட்டை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று கோல்வாக்கர் வெளிப்படையாக அவர் எழுதியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் வர்ணாசிரம தர்மம் உருவாக்கிய ஜாதி அமைப்பு நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்பதுதான் கோல்வாக்கருடைய கருத்தாக இருக்கிறது. பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் என்ற நூலிலே அவருடைய மொழியிலேயே நான் எடுத்து படித்து காட்டுகிறேன். ஹிஸ்டரி ப்ரூவ்ஸ் தட் முகமடியன்ஸ் குட் வின் ஓவர் தி நார்த் வெஸ்ட் ஏரியா ஈஸிலி. வடகிழக்கு மாநிலங்களில் முஸ்லிம் இஸ்லாமியர்கள் வெற்றிகரை எளிதாக வெற்றி பெற்று விட்டார்கள். ஏன் வெற்றி பெற்றார்கள் என்று சொன்னால், புத்திசம் has shattered the pattern of caste system. அந்த பகுதியில் புத்த மார்க்கம் தோன்றி சாதி அமைப்பை நிலைகுலைய செய்து விட்டது. சாதி அமைப்பு நிலைகுலைய செய்ததனால் இஸ்லாமியர்கள் அந்த தேசத்தை பிடித்து விட்டார்கள். பட் contrary to this, அதற்கு மாறாக the Hindu religion was strong in Delhi and Uttar Pradesh. உத்தரப்பிரதேசத்தில் டெல்லியிலும் இந்து மதம் ரொம்ப வலிமையாக இருந்தது. டெஸ்பைட் த முஸ்லிம் ரோல், முஸ்லிம் ஆட்சியை நடந்ததற்கு பிறகும் கூட நம்முடைய இந்து சமூகம் வலிமையாக இருந்தது. Because the caste system was strictly followed there. ஜாதி அமைப்பை நாம் ரொம்ப கடுமையாக பின்பற்றிய காரணத்தினால்தான் நாம் அதை பின்பற்ற முடிந்தது என்று அவர்கள் அதிலே குறிப்பிட்டு காட்டியிருந்தார். ஆக இவர்கள் மாநில உரிமைகளுக்கு எதிரானவர்கள், இந்தியா என்ற கோட்பாட்டை எதிர்க்கிறவர்கள், வர்ணாசிரமத்தை ஆதரிக்கிறவர்கள், சமஸ்கிருதம் தான் இந்த நாட்டினுடைய மொழியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், இவ்வளவு கொள்கைகளை வைத்துக் கொண்டு இந்த நாட்டில் ஏதோ நாட்டினுடைய தர்மங்களுக்கு காப்பாற்ற வந்த ஒரு புத்த புனிதர்களைப் போல அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார். வரலாற்றில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், 1829 சதி உடன்கட்டை ஏறுதல் வந்தது. கணவன் இறந்தவுடன் மனைவியை நெருப்பில் போட்டுக் கொடுத்தது. அதுக்கு எவ்வளவு கடுமையான எதிர்ப்பு, வில்லியம் பெண்டிங் இருந்தப்ப கடுமையான எதிர்ப்பு, வைதிக மதம் வேத மதம் இதை எதிர்க்கிறது என்று அவர் சொன்னார். அதற்கு அப்போது என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, கணவன் இறந்த பிறகு மனைவி தானாக விரும்பி கணவனோடு ஒன்றுகட்டை ஏறி கணவனோடு மோட்சத்திற்கு போக அவளுடைய விருப்பத்தை நாம் எப்படி தடுப்பது, இதான் சொன்னாங்க. அதாவது ஒரு பெண்ணாக இருக்கிறவன் படிப்பதற்கான உரிமை இல்லை, சுதந்திரமா வாழ்வதற்கான உரிமை இல்லை, விரும்புகிறவர்களை திருமணம் செய்து கொள்வதற்கு உரிமை இல்லை, ஆனா கணவன் செத்து போனா நெருப்புல வருவதற்கு மட்டும் அவருக்கு தானான உரிமை இருக்க நான் எப்படி தடுக்கிறது என்ற ஒரு கேள்வியை வந்து அவர்களுக்கு முன்வைக்கிறேன். சரி, விதவை மனம், கல்யாணமான பெண்களுக்கு வந்து விதவை மனங்களுக்கு வந்து மறுமணம் செய்து கொள்ளலாம். இது 1856 இந்து விதவை மறுமண சட்டம் வந்துச்சு. அப்ப அதுக்கு பாப்பா போல மகன் என்ன சொன்னா, கிறிஸ்தவர்கள் இதில் தலையிட்டு இந்து தர்மத்தை குலைக்கிறார்கள் என்று பிராமண சமூகம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தது.
அந்த சமூகத்தில் சேர்ந்த ஜி சுப்பிரமணிய ஐயர் என்ற ஒருவர் தனது மகளுக்கு விதவை திருமணம் செய்து வைத்தார் என்கிற காரணத்தினால் பிராமண சமூகத்தில் இருந்து அவரை விலக்கி வைக்கிறோம் என்று பிராமண சமூகம் விதவை திருமணம் செய்தவர்களை விலக்கி வைக்கிறது. 1881 ஆண்டுதான் முதல் விதவை திருமணம் சட்டம் வந்ததற்கு பிறகு 25 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நடந்தது. அதே மாதிரி பால்ய விவாகம், குழந்தைகளுக்கு திருமணம், குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைப்பது சாஸ்திரத்திற்கு விரோதமாகும். ஏன் குழந்தைகளுக்கு அவர்கள் திருமணம் செய்து வைத்தார்கள், ஏன் நெருப்பு போட்டு கொடுத்தினார்கள், அதற்கு பின்னாடி ஒரு கருத்து. குழந்தைகளிலே திருமணம் செய்துவிட்டால் வர்ணக்கலப்பு இருக்காங்க, அது வேறொரு வர்ணத்தை சார்ந்த ஒரு திருமணம் நடக்காமல் தடுத்து விட முடியும். மனைவி உயிரோடு எழுந்து விட்டால் கணவர் இறந்ததற்கு பிறகு வர்ணக்கலப்பு இருக்காது, அந்த உயிரோடு இருக்கிற மனைவி வேறொரு வர்ணத்தோடு கலந்து விடாமல் தடுக்க வேண்டும். இதற்காக பாலிய வாரம் இதய ரெட்டியும் அவங்க கொண்டு வந்தார். அதற்கு பிறகு தேவராசி முறை 1912 வந்தது. 1912 தேவராசி முறை வந்த போது கூட கடுமையாக பல காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற சத்தியமூர்த்தி ஐயர் போன்ற பார்ப்பனர்கள், நாங்கள் சட்டத்தை எதிர்த்து சிறைக்கு போகிறோமே தவிர சாஸ்திரத்தை எதிர்த்து நாங்கள் நிலையத்திற்கு போக மாட்டோம் என்று அவர்கள் சொல்லிய காலம். இந்து இந்து என்று சொல்கிறார்களே, அந்த இந்து என்பதற்கு இவர்கள் எத்தகைய வரையறைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள், இந்து என்பதற்கான வரையறைகள் அவர்களிடம் என்ன இருந்தது என்கின்ற ஒரு வரலாற்றை நாம் பின்னோக்கி பார்க்க வேண்டியது. முதல் முதல்ல எது யார் இந்து அப்படிங்கறத வந்து வரையறுக்கிறது யார் இந்து அப்படிங்கறதுல ஒரே குழப்பம், எது கடவுள் என்பதுலேயும் ஒரே குழப்பம். திட்டவட்டமான வரையறை எதுவுமே அவர்களுக்கு கிடையாது. இந்து என்றால் யார் என்பதை நிர்ணயிப்பதற்கு அவர்களிடம் ஆதாரம் இல்லை. சட்டத்தில் என்ன சொல்கிறார்கள், யார் முஸ்லீம் இல்லையோ, யார் பாசி இல்லையோ, யார் கிறிஸ்தவன் இல்லையோ அவன் தான் இந்துக்கள் என்று சொல்லிதான் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். தெளிவாக அவங்க சொல்ல முடியும். அப்ப எதனால் அந்த குழப்பம் என்று சொன்னா, முதல் முதல்ல பார்ப்பனர்கள் சேர்ந்து உருவாக்கின முதல் அமைப்பு 1828 வந்து பிரம்ம சமாஜம், ராஜாராம் மோகன் ராய் வலியுறுத்தி அமையும். அவர் சொன்ன முதல் இந்துக்களுக்கான அந்த பிரம்ம சமாஜங்கிற அமைப்புல சிலை வணக்கம் கூடாது, பல கடவுள் வணக்கம் கூடாது என்ற கருத்தை தான் முன்வைத்தார். அதற்கு பிறகு 1675 ஆரிய சமாஜம் என்ற ஒரு அமைப்பு தயானந்த சரஸ்வதி என்பவர் ஒழுகிறார். அவர் என்ன சொல்றாரு, சிலை வணக்கத்திற்கு இடம் இல்லை. ஆனா ஜாதி வேண்டாம், ஜாதி என்பது வேண்டாம், ஆனால் ஒரே ஜாதிக்குள் தான் எல்லோரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அப்படி ஒரு திருத்தத்தை கொண்டார். அதற்கு பிறகு பஞ்சாப் இந்து சபை என்ற ஒரு அமைப்பு வருகிறது. அந்த பஞ்சாப் இந்து சபை வணிக பிரிவினர்களுக்கு ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய விவசாயிகளையும் ஆதரிக்கிறது. இஸ்லாமிய வெறுப்பும் இதுவரையில எந்த அமைப்பிலும் இல்லை. பிரம்ம சமாஜத்திலும் இஸ்லாமிய வெறுப்பு இல்லை, சிலை வணக்கம் இல்லை, ஆரிய சமாஜத்திலையும் இஸ்லாமிய வெறுப்பு இல்லை, பஞ்சாப் இந்து சபையிலேயும் வெறுப்பு இல்லை. பிறகு இந்து மகா சபை 1922 வருகிறது. அது இந்து ஒற்றுமையை பற்றி பேசுகிறது. இந்து ஒற்றுமையை பற்றி அவர்கள் பேசுகிற போது கூட அதில் கூட அவர்கள் அப்போது இஸ்லாமிய வெறுப்பு என்பதை அதில் அவர்கள் சேர்த்துக் கொள்ளவில்லை. பிறகு எப்போது வருகிறது என்று சொன்னால், 1921 ஆண்டு பிரிட்டிஷ்காரன் ஒரு சென்சஸ் எடுக்கிறான். அந்த சென்சஸ் எடுக்கிறப்ப அவன் வந்து எல்லா சமூகத்தையும் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் என்று தனித்தனியா அவங்க சென்சஸ் எடுக்கிறான். சென்சஸ் எடுக்கிறப்ப பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாம் சேர்த்து இந்தியாவில் இருக்கிறது. இஸ்லாமியுடைய மக்கள் தொகை 24% ஆகிவிடுகிறது. அப்ப நம்மளுடைய பார்ப்பனர்கள் உயர்சாதிக்காரர்கள் எண்ணிக்கையை விட இவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அப்ப நம்முடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்றால் என்ன செய்வது என்று சொன்னால், தீண்டப்படாத மக்களை இந்து மதத்திற்குள் சேர்க்கலாமா என்ற ஒரு விவாதம் நடக்கிறது. இந்து மகா சபையிலே ஒரு பெரிய பிரிவு என்ன சொல்கிறான் என்று சொன்னா, தீண்டப்படாத மக்களை சேர்க்கக்கூடாது. இன்னொரு பிரிவு என்ன சொல்றான்னா, நமக்கு வந்து மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறதால சேர்க்கணும் அப்படின்னு சொல்றான். அதற்கு பிறகு 1924 ஆண்டு அவர்கள் இந்து மகா சபை ஒரு மாநாட்டை கூட்டுகிறார்கள் அலகாபாத்தில். அந்த அலகாபாத்தில் கூட்டுகிற இந்து மகா சபை மாநாட்டில் என்ன தீர்மானம் போடப்படுகிறது என்று சொன்னால், தாழ்த்தப்பட்டோர் பள்ளி, கோயில், பொது நீர்நிலை ஆகியவற்றை பயன்படுத்துவதை தடுக்கக்கூடாது. ஆனாலும் அவர்களுக்கு பூணூல் அறிவிப்பதும், வேதங்கள் பயிற்றுவிப்பதும், சமபந்தி போஜனம் செய்வதும் இந்து மதத்திற்கு எதிரானது என்ற ஒரு நிபந்தனையோட தான் இந்துக்களை வந்து மக்கள் தொகை எண்ணிக்கைக்காக இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து இந்து அப்படிங்கிற ஒரு பட்டியலத்துக்குள்ள அவன் கொண்டு வந்து சேர்க்கிறான். ஆக தாழ்த்தப்பட்ட மக்களை பட்டியல் இல்லை. அம்பேத்கர் அதான் சொன்னாங்க, 4 வண்ணத்தை நீங்க வச்சுட்டீங்கடா, பிராமணன், சத்திரிய, வைசிய, சூத்திரன்னு. அந்த நீங்க இந்த பஞ்சம இவங்களை வந்து இந்த 4 வண்ணத்துல நீ சேர்க்கலையே, நீ வந்து 5வது வர்ணமா வச்சிருக்கீங்க. அவர்ணஸ்தர்கள், வர்ணம் மற்றவர்கள் நீயே ஆக்கிக்கிய, நீயே இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படா இருக்கிற நீ இந்துன்னு சேர்க்கிற என்ற கேள்விதான் அம்பேத்கர் கேட்டார். ஆக தீண்டப்படாத மக்களை இப்படி விரிவைத்து 24 ஆண்டு அலகாபாத்தில் நடத்தினார்கள்.
பிறகு இஸ்லாமியோட எண்ணிக்கை அதிகமானதற்கு பிறகு பாய் பரமானந்தர் அவர் தான் முதல்ல, அதற்கு பிறகு சவர்க்கார் இந்தியாவில் வந்து இரண்டு நாடுகளாக பிரிக்கணும், பாகிஸ்தான் அதற்கு பகுதியில் இருக்கிற ஒரு நாடு, இஸ்லாமியர்களுக்கு ஒரு நாடு, இந்த பகுதி வந்து இந்துக்களுக்கான ஒரு நாடு, இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் அங்கே போயிடணும், அங்கே இருக்கிற இந்துக்கள் இங்கே வந்துடணும் என்று இந்தியாவை இரண்டு நாடாக கூறு போட வேண்டும் என்று சொன்னதே சாவர்க்காரும் பாய் பரமானந்தர் என்று சொல்லப்படுகிற இந்த தலைவர்கள் சொன்னதற்கு பிறகுதான் ஜின்னா வந்து பாகிஸ்தான் அப்படிங்கிற பிரிவினையை வந்து தனி நாடாக வேணுங்கிற கோரிக்கை வைக்கிறார். இன்னைக்கு பாகிஸ்தானை பார்த்து ஏற்றி ஏன் கேட்கல, மோடி பேசுறாரு இன்னைக்கு இந்த சட்டத்தை எதிர்க்கின்றவர்கள் ஏன் பாகிஸ்தானை எதிர்க்க மறுக்கிறார்கள், பாகிஸ்தான் எதிர்க்கலாம் எங்களுடைய வேலை, பாகிஸ்தான்ல இருந்து காப்பாற்ற நீ படையை வச்சுட்டு இருக்கியே, படையை வச்சு நாட்டை காப்பாற்றுறதுதான் உன்னுடைய வேலை, நான் பாகிஸ்தானை எதிர்க்கணும், ஆப்கானிஸ்தானை போய் எடுத்துட்டு இருக்கணும், மோடியை எதிர்க்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நாங்கள் இந்திய குடிமக்களாக இருக்கோம், பாகிஸ்தானை இவர்கள் ஏன் எதிர்க்கவில்லை என்று இவர்கள் கேட்பதில் இருந்து இவர்கள் பாகிஸ்தான் எதிர்ப்பு என்ற ஒரு பார்வையில் இருந்துதான் எல்லா பிரச்சனையையும் இவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற முடிவுக்குத்தான் நம்ம நிச்சயமாக வர வேண்டிய ஒரு நிலையில அவங்க இருக்கும். ஆக அப்பட்டமான பொய்களையும் உறவுகளையும் பேசிக்கொண்டு இன்றைக்கு நாட்டிலே அவர்கள் இந்த குடியுரிமை சட்டத்தை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவில் இரண்டு பிரச்சனை இருக்குது, ஒன்று பார்ப்பனர்களுடைய இந்தியா, இன்னொன்று பார்ப்பனர் அல்லாத மக்களுடைய இந்தியா என்று இரண்டு இந்தியாவாக இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிறார். இந்தியாவை வந்து பார்ப்பன இந்தியாவை மாற்றுவதற்காக இந்த ராஷ்டிரத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள், அதற்காக இஸ்லாமியர்கள் என்பதை தன்மைப்படுத்தி காட்டுகிறார்கள். ஆனால் இந்த வலைக்குள் சிக்காத பார்ப்பனர் அல்லாத இளைஞர்கள், மதச்சார்பற்ற கட்சிகள், அரசியல் கட்சிகள், நீ இந்த ராஷ்டிரம் பேசுற, இது இந்துக்கள் நாடுன்னு சொல்வதற்கான உரிமையை நீயே எடுத்துக்கிட்ட, பார்ப்பான் வந்து சமூக அதிகாரத்தை அவனே தான் கையில் எடுத்துக்கிட்டான், யாரும் அவனுக்கு ஓட்டு போட்டு வாக்கு போட்டு எடுத்து ஜனநாயகத்தை வச்சு நீ எங்களுடைய சமூக அதிகாரத்தை நிர்ணயிடான்னு சொல்லி எவனும் பார்ப்பான கொடுக்கல, அவனே சமூக அதிகாரத்தை எடுத்துக்கிட்டான், அவனா எது இந்த ராஷ்டிரம் சொன்னா நாங்க தான் வந்து கடவுளுக்கு மந்திரத்தை உண்டாக்குவோமா, நான் வேதத்தை நாங்க தான் பேசுவோம்னா, நீங்க தான் சூத்துற நான் சொல்றதை கேட்டு அதிகாரத்தை அவனே கையில் எடுத்துக்கிட்டான். அது மாதிரி இன்னைக்கு பார்ப்பன இந்தியா என்கிற அதிகாரத்தை அவன் வந்து கையில் எடுத்துக்கிட்டு இதுதான் இந்த நாட்டினுடைய இந்த ராஷ்டிரத்தினுடைய கொள்கை, இதுதான் கொள்கைன்னு அவன் வந்து அதிகாரத்தை அவன் கையில் எடுத்துட்டு இருக்கிறப்ப பார்ப்பன இந்தியா அப்படிங்கிறது ஒண்ணு இன்னைக்கு அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஆட்டம் போடுகிறது, பார்ப்பனர் அல்லாத வெகு மக்களுடைய இந்தியா என்று இரண்டாக பிரிந்து இன்றைக்கு இந்தியாவில் வந்து ஒரு போராட்டம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதில் பார்க்க போகிற வரலாற்று ரீதியாக இந்த நாட்டினுடைய அந்நியர்கள் யார் அப்படின்னு சொன்னால், இந்த நாட்டில் கைவர் போலான் கணவாய் வழியாக இந்த நாட்டில் குடியேறி இந்த நாட்டினுடைய சிந்துவெளி மக்களுடைய திராவிட கலாச்சாரத்தை அழித்து இந்த கலாச்சாரத்தின் கீழ் வர்ணாசிரம தர்மத்தை கொண்டு வந்து ஜாதிகளாக பிரித்து அவர்களை இந்துக்கள் என்று அறிவித்து நான் தான் உனக்கு தலைமை தாங்குவேன், என்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வாழ வேண்டும், நீ அடிமையாக வாழ வேண்டும் என்று அதிகாரத்தை தன் கையிலே எடுத்துக் கொண்டிருக்கின்ற சிறுபான்மை கூட்டமாக இருக்கிற பார்ப்பனர்கள் தான் இந்த நாட்டில் வெளியேற்றப்பட வேண்டிய அந்நியர்கள் வரலாற்று ரீதியாக பார்த்தார். அதைத்தான் பெரியார் இயக்கம் சொன்னியது, பார்ப்பானே வெளியேறு மாறு அல்லது மாண்டுபோ என்று சொன்னாங்க. நாம் இப்போது ஒரு நாடு உருவாகிவிட்டது, எல்லை உருவாகிவிட்டது, கோல்வாக்கர் மாதிரி எல்லைகளை பற்றியெல்லாம் கவலைப்படாத, ஆப்கானிஸ்தான் எங்களது, பர்மாஸ்தான் எங்களது, முட்டாள்தனமா நம்ம பேசிட்டு இருக்க, எல்லைகள் வந்துவிட்டது, நீ பார்ப்பானாக இந்த நாட்டிற்கு வந்தாய், எங்களை அடிமையாக்கினாய், இதற்கு பிறகும் கூட இவ்வளவு காலத்திற்கு பிறகும் கூட நீ ஏன் ஜாதிகளை இந்து என்று பேசுகிறாய், ஏன் ஜாதிகள் வேண்டாம் என்று கூற மறுக்கிறாய், இந்து என்று பேசுகிறாய் ஏன் பெண்களுக்கு சமத்துவத்தை மறுக்கிறாய், இந்து என்று பேசுகிறாய் ஏன் ஒரு மாநிலங்களுடைய மொழி இன அடையாளத்தை ஏற்க மறுக்கிறாய், இந்த கேள்விகளை நாங்கள் அவற்றை கேட்கிறப்ப இந்து 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 என்று திருப்பி திருப்பி சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப நீ வந்து இந்து இந்து என்று சொல்லி உன்னுடைய அதிகாரத்தின் கீழ் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவை நீங்கள் கொண்டு வர வேண்டும், இந்து ராஷ்டிரமாக நீங்கள் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற பார்ப்பனர் அல்லாத இந்தியாவை சேர்ந்த மக்கள் பார்ப்பன இந்தியாவுக்கு எதுக்கான ஒரு போராட்ட களத்தை பெரியார் காட்டிய பாதையில் பார்ப்பானே நீதான் அந்நியன், நீதான் இந்த நாட்டினுடைய சமூகத்தை கூறுபட்டவன், நீதான் இன்றைய வரையில் என்னுடைய கலாச்சாரத்தோடு ஒட்டி வாழாமல் இருக்கிறவன், இஸ்லாமியர்களில் இஸ்லாமியர்களுக்கு நண்பர்கள், எல்லா மக்களுக்கு நண்பர்கள், எல்லோருமே உன்னால் பலியிடவாக்கப்பட்டவர்கள், தலித் மக்களை இந்த பட்டியலில் சேர்ப்பதற்கு கூட நீ எதிர்ப்பு தெரிவித்தவன், இன்றைக்கும் ஊர் வேறு செயலி வேறு என்று பிரித்து வைத்துக் கொண்டிருக்கிறவன், உணவு முறையில் மாட்டுக்கறி சாப்பிடுற உழைக்கும் மக்களை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி அடித்துக் கொள்ளக்கூடிய நிலையிலே நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய், கோயிலுக்கு நான் சொல்லுவதால் தான் சாமி கேட்கும், நான் சொல்லிதான் கடவுளுக்கே மந்திரத்தை உண்டாக்கி கடவுளுக்கு சக்தியை உண்டாக்குவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய், அதை மற்றவன் ஏற்றுக்கொண்டு கைகட்டி நிற்க வேண்டும் என்று சொல்கிறாய், கோயிலுக்குள் சென்றால் மற்ற சாதிக்காரர்கள் வந்தால் சூத்திரன் தீண்டப்படாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய், இவையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எந்த இந்துவாவது, எந்த பாஜகவாவது, எந்த சத் பரிவாராவது, எந்த பார்ப்பனாவது இதுவரை சொல்லி இருக்கிறானா?
இவைகளெல்லாம் சொல்லாமல் இந்து என்ற போர்வைக்குள்ளே வீசுகிற மாய வலையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் நாம் கையில் தூக்க வேண்டிய ஆயுதம் பாட்டாளே வெளியேறு என்ற ஆயுதத்தைத்தான் நாம் கையில் எடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம். நமது யூடியூப் தளத்தில் உள்ள வீடியோக்கள் அனைத்தும் கிரியேட்டிவ் காமன் என்கிற விதிப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டவை. இதை நீங்கள் தரவிறக்கம் செய்து உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு காப்புரிமை அதாவது காப்பிரைட் தேவையில்லை. பாருங்கள், பகிருங்கள், பகுத்தறிவு ஒளியை பரவ செய்யுங்கள். நன்றி.